ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லோருக்கும் விருப்பமான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா இப்படி நீள வாக்கில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நம்ம 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கனால மீடியம் சைஸ் தக்காளியை 2 எடுத்திருக்கேன். அப்புறமா சின்ன வெங்காயம் வந்து 1 கப் அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 மிளகாய், புளிக்குழம்பு வந்து 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இது நம்ம வீட்டிலே ரெடி பண்ணது. அப்புறமா புளி கரைசல் திக்காக கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோ, ஒரு சின்ன எலுமிச்சப்பழம் அளவுக்கு. புளி ஊற்றுறதுனால தக்காளி வந்து கம்மி பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு வந்து 1 பீஸ் தேங்காய், 1 5 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இனிமேல் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம கத்திரிக்காய் வதங்குற அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கத்திரிக்காய் எண்ணெயிலே வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கத்திரிக்காய் நல்லா எந்த அளவுக்கு வதங்கினது போதும், நம்ம எடுத்து வச்சுருவோம் வேறு ஒரு பாத்திரத்தில். வேறொரு பாத்திரத்தை வச்சுட்டோம். பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம கத்திரிக்காய் வசங்கின எண்ணெயே கொஞ்சம் இருக்குது, அதையும் விட்டுக்கலாம். அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டால் நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் கடுகு, வெந்தயம் கொஞ்சம், 2 நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மிளகாய் ஒன்று இப்படி 2 கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா இப்படி தொக்கு பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க குழம்பு பொடியை சேர்த்துக்கிறோம். மசாலா சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி சேர்த்துக்கணும். புளியோட பச்சை வாசனை போகிறதுக்கு மசாலா வேகிறதுக்கும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். புளியோட பச்சை வாசனை நல்லா போய் கொதி வந்துச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். கத்திரிக்காய்க்குள்ளே உப்பு மசாலாலாம் போய் நல்லா வேகிறதுக்காக கொஞ்சம் மூடி போட்டு வச்சுக்கிடுவோம். 2 நிமிஷம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயம் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கிடுவோம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும், அதிகமாக சேர்க்க வேண்டாம். தேங்காய் பேஸ்ட்டு போட்டதும் அதிக நேரம் கொதிக்க விடாமல் மல்லியில் தூவி உடனே ஆஃப் பண்ணிடுவோம். நம்மளுடைய டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.